வர்க்கத்தோட சார் கட்டு தான் நம்ம பார்க்க போறோம். 101 ஸ்கொயர்ல இருந்து 109 ஸ்கொயர் வரைக்கும் இந்த சார் கட்டை பயன்படுத்தலாம். 101 ஸ்கொயர் கொடுத்துருக்கனால நம்ம 101 அப்படியே போட்டுக்கலாம். லாஸ்ட்ல நமக்கு 1 கொடுத்துருக்கனால பிளஸ் போட்டு அந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். இது ரெண்டையும் கூட்டி போட்டுக்கலாம். இங்க லாஸ்ட்ல 1 ஸ்கொயர் கொடுத்துருக்கனால இந்த 1 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 1 ஸ்கொயர் 1 இரண்டு இலக்கத்தில் எழுதுறதுனால நம்ம 0 சேர்த்து 1 போட்டுக்கலாம். அடுத்ததா நமக்கு 102 ஸ்கொயர் கொடுத்துருக்கனால 102 அப்படியே போட்டுக்கலாம். லாஸ்ட்ல நமக்கு 2 கொடுத்துருக்கனால 2 அப்படியே போட்டுக்கலாம். இது ரெண்டையும் கூட்டி போட்டுக்கலாம். கூட்டோம்னா நமக்கு 104. லாஸ்ட்ல 2 கொடுத்து 2க்கு மேல ஸ்கொயர் கொடுத்துருக்கனால ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர் 4, அதனால நமக்கு இரண்டு இலக்கத்துல காட்டி நம்ம 0 சேர்த்து 4 போட்டுக்கலாம். அடுத்த 103 ஸ்கொயர், 103 கொடுத்துருக்கனால நம்ம 103 அப்படியே போட்டுக்கலாம். லாஸ்டா நமக்கு 3 கொடுத்துருக்கனால 3 அப்படியே போட்டுக்கலாம். 103 3 கூட்டினா 106. நமக்கு 3 ஸ்கொயர் கொடுத்துருக்கனால நம்ம 3 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 3 ஸ்கொயர் 9, அதனால இரண்டு இலக்கத்தை எழுதுனால 0 சேர்த்து 9 போட்டுக்கலாம். நமக்கு அடுத்ததான் 104 ஸ்கொயர் கொடுத்துருக்கனால 104 அப்படியே போட்டுக்கலாம். லாஸ்ட்ல நமக்கு 4 கொடுத்துருக்கனால 4 அப்படியே போட்டுக்கலாம். 104 4 கூட்டி போட்டுக்கலாம். கூட்டினா 108. லாஸ்ட்ல நமக்கு 4 ஸ்கொயர் கொடுத்துருக்கனால 4 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 4 ஸ்கொயர் 16, நமக்கு இரண்டு இலக்கத்துல கிடைச்சிருச்சுனால நம்ம 0 சேர்க்க தேவையில்ல. அடுத்ததான் நமக்கு 105 ஸ்கொயர் கொடுத்துருக்கனால 105 அப்படியே போட்டுக்கலாம். லாஸ்ட்ல நமக்கு 5 கொடுத்துருக்கனால இந்த 5 அப்படியே போட்டுக்கலாம். 105 5 கூட்டணும்னா 110. லாஸ்ட்ல வந்து 5 கொடுத்துருக்கனால இந்த 5 ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர்டு 25. இப்பயும் நமக்கு இரண்டு இலக்கத்துல கிடைச்சிருச்சுனால நம்ம 0 சேர்க்க தேவையில்ல. மற்ற நம்பருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.